துணிவு பட வெற்றிக்கு பிறகு AK-62 படத்தை பிப்ரவரி மாதம் முதல் விக்னேஷ் சிவன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது விக்னேஷ் சிவன் AK-62 படத்தை இயக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமும் விக்னேஷ் சிவன் தான் என கூறப்படுகிறது. துணிவு திரைப்பட பணிகள் முடிந்த பின்பு அஜித்தின் அடுத்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவார் எனவும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகும் அந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கும் என்றும் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தில் சந்தானம், அரவிந்த் சுவாமி, மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியானது. படம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி 8 மாதங்களுக்கு மேல் ஆன நிலையில் அண்மையில் அஜித்தை சந்தித்து விக்னேஷ் சிவன் கதையை விளக்கியுள்ளார். ஆனால் அந்த கதை தனக்கு பிடிக்கவில்லை, கதையை சரியாக தயார் செய்யுங்கள் என அஜித் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அஜித் கதை பிடிக்கவில்லை என கூறிய பிறகும் அதை பொருட்படுத்தாமல் நேரடியாக லண்டனுக்கே சென்று லைகா நிறுவன உயர்மட்ட அதிகாரிகளிடம் விக்னேஷ் சிவன் கதையை கூறியுள்ளார். அந்த கதையை பார்த்த தயாரிப்பு நிர்வாகமோ 200 கோடி பொருட்செலவில் தயாராக உள்ள இந்த படத்திற்காக 8 மாதங்கள் நேரம் கொடுத்தும் இப்படி ஒரு கதையை தான் உங்களால் தயார் செய்ய முடிந்ததா என காட்டமாக பேசியதாக கூறப்படுகிறது. எதற்செயாக அந்த நேரத்தில் லண்டனில் இருந்த அஜித் குமாரையும் உடனடியாக நேரில் அழைத்த லைகா நிறுவனம் விவரத்தை எடுத்து கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிறகுதான் தற்போதைக்கு அஜித்குமார் விக்னேஷ் சிவன் கூட்டணியில் தயாராக இருந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என லைகா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான தகவல்கள் வெளியான சிறிது நேரத்திற்கு எல்லாம் அஜித்தின் அடுத்த படமான AK-63 படம் குறித்து தகவல்களால் சமூக வலைதளங்கள் நிரம்பி வழிய தொடங்கியுள்ளன. அதன்படி AK-63 படத்தை இயக்குனர் அட்லி இயக்க உள்ளதாகவும் ஏஆர் ரகமான் இசையமைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லைகா புரொடக்ஷன்ஸ் இப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு புறமும் ஷெர்ஷா படம் மூலம் இந்திக்கு சென்று இட்டரைத்துள்ள அஜித்தின் ஆஸ்தான இயக்குனர் விஷ்ணுவர்தன் அல்லது சிறுத்தை சிவா அல்லது புஷ்பா பட புகழ் சுகுமார் ஆகியோருடன் அஜித் நடிப்பார் என பேசப்பட்டது. இந்நிலையில் AK-62 படத்தை விக்னேஷ் சிவனுக்கு பதிலாக மகிழ் திருமேனி இயக்குவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் வெளியான கழக தலைவன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.